காலத்தில் நீ ஜெபித்தபடி நான் உன காப்பாத்தினாரா? எது உன்னை காப்பாத்துச்சு? லவ். யா லவ். கடவுள் உன்னை நேசிக்கிறாரு. எதுக்காக நேசிக்கிறாரு? லவ் ஹேஸ் நோ ரீசன். லவ் ஹேஸ் நோ ரீசன். அன்புக்கு காரணமே இல்லை. லவ் ஹேஸ் நோ ரீசன். இஃப் இட் ஹேஸ் ரீசன், தட் இஸ் நாட் லவ். அன்புக்கு காரணமே கிடையாது. நீ என்ன பெரிய, நீ நாலு நாள் போய் பேசாம இருக்கிறனால அவர் உன்னை நேசிக்கிறாரா? நீ கர்ப்பத்தில் இருக்கும்போது உன்னை நேசிச்சாரு. நீ கர்ப்பத்தில் இருக்கும்போது நீ ஃபாஸ்டிங் போட்டா ஜோம் பண்ண எப்படியாச்சும் வெளியில வந்துருமியா? ஏகப்பட்ட பேர் கண்ணகண்ண குத்திடக்கூடாது, நம்மளை காப்பாத்துறோம். டாக்டர் வேற வந்து நிறைய நியூஸ் பேப்பரை படிக்கிறேன், உள்ளுக்குள்ள வந்து சிசரை வச்சே தச்சுட்டு போயிடுறாய். அப்புறம் போய் ஸ்கேன் எடுத்து பார்க்குறேன், சரி நீங்க பறந்தப்பெல்லாம் சிசர் வைக்காம வச்சு தைக்கல, பொழைச்சி வந்துட்டீங்க. நீ எத்தனை பேருங்க ஜோம் பண்ணீங்க தாயின் கர்ப்பத்தில்? ஒரு ராபாலா சந்த என்னட உபவாசத்தை பேசுற நீ? வர முன்னாடி வர, நீ இயேசு நாமத்தில் ஜபத்தை பேசுறாள், கிரியை பேசுறாள், முன்னாடி வா. தாயின் கர்ப்பத்தில் நீ ஜபித்தபடி உன்னை காப்பாத்தினாரா? எது உன்னை காப்பாத்துச்சு? லவ். யா லவ். அதுலேரு. அதுக்கப்புறம் நீ சிரமம் பண்ண நினைக்காத. சார் 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 சார், சின்ன வயசுல கடவுள் நம்மளை தாங்குவார் சார், கொஞ்சம் வளர வளர நம்மளா நடக்கணும்ல சார். அவர் சொன்னாரு, நீ என்ன சொன்னார் அந்த வசனம், என்ன வசனம்? உன்னை தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் தாங்கினேன், ஏந்தினேன், தப்புவித்தேன், சுமந்தேன். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது மட்டுமல்ல, சிறு வயது முதல் மட்டுமல்ல, நரை மயிர் வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் நான் தான் உன்னை தாங்குவேன், நான் தான் உன்னை ஏந்துவேன், நான் தான் உன்னை சுமப்பேன். நீ தாத்தா ஆனால் எனக்கு நீ புள்ள வேண்டாம். உங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் நீங்க அவருக்கு பிள்ளைதான். என்ன சார் 60 வருஷத்துல என்ன சார் உங்களுக்கு அறிவு? 6000-60000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுக்கு நீங்க குழந்தை தானே. அப்புறமேட்டு நீங்க என்ன புதுசா வந்து சிலம்பம் பண்றீங்க? ஒண்ணு புரிஞ்சுக்காங்க, நீங்க அன்பினாலே காப்பாற்றப்பட்டீர்கள். அந்த அன்பிலே இருங்கள். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். நான் பிழைத்திருப்பது அவர் என் மீது வைத்திருக்கிற அன்பினால் பிழைத்திருக்கிறேன். தப்பு பண்ண ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும். காசு இல்லைன்னா, காசு இல்லைன்னா நீ ஒரு புறா குஞ்சாச்சும் எடுத்துட்டு வரணும். ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு வந்து பழுதற்ற ஆட்டுக்குட்டியை நீ பலி செலுத்தணும். நான் பாவம் செஞ்சேன், ஆனா பாவத்துக்கான பலியை வாங்குறது கூட எனக்கு பணம் இல்லை. அப்ப அந்த பலிய எப்படி பையனுடைய பாவத்துக்கு அவங்க அப்பா ஆட்டுக்குட்டியை கொடுத்து என்ன போட அப்படின்ற மாதிரி என் பாவத்துக்கு எங்க அப்பாவே ஆட்டுக்குட்டி அனுப்பினாரு. சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே கொடுத்து என்ன எழுப்பினாரு. ஸோ சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே தேவன் கொடுத்தாரு. ஸோ தட் இஸ் வாட் த திங். ஸோ இந்த அன்புல இருக்கிறது ஆசீர்வாதம். தெரிஞ்சுக்க, உங்க பாவத்தை பத்தி நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்கள் பாவத்துக்கான கரையம் கொடுத்து தீர்க்கப்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்பாய். வாசிப்போம், பின்பு ஏன் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு 3 வசந்த வாசனம் முடிக்கிறேன், வாசிப்போம். அந்த வசந்த வாசிமா உபாவம் ஏற்கனவே எடுத்த வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகை. வசனத்தை சொல்லி சொல்லு. உபாகம் 9:4 வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. எல்லாம் சொல்லுங்க. சொல்லாத சத்தமா சொல்லுங்க. சொல்லாத ஏன் நீதினால கடவுள் என்ன ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லாத. சரி சொல்லுங்க. சொல்லாத ஏன் நீதினால என்ன ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லாத. கையெழுத்துட்டு நீங்க சொன்னீங்கன்னா அது என்ன வார்த்தை? அது கெட்ட வார்த்தை, வேத வசனத்துக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தை. தட் இஸ் அன்ப்ராஃபிட்டபிள் வேர்டு.